இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் அந்த ஹையர் சைட் ஆர் என்ன சொல்லலாம் ஒரு நெட்ஒர்க்கிங் ஸ்பெஷாலிட்டி வேரியன்ட்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இது வந்து ஒரு ஹைப்ரிட் நெட்ஒர்க்கிங் கான்செப்ட். இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், பட் ப்ராக்டிக்கலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறது வந்து இட் இஸ் நீடட் ஒன்லி ஃபார் அஷூர் நெட்ஒர்க் இன்ஜினியர் எக்ஸாம்க்கு, ஏசி 700 எக்ஸாம்க்கு. பட் தியரட்டிக்கலா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஆஸ் எ சொல்யூஷனிங் இன்ஜினியர் ஆர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இந்த ஹைப்ரிட் நெட்ஒர்க்கிங் ஆர் அட்வான்ஸ் நெட்ஒர்க்கிங் பத்தி ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா தான் இருக்கும். நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டு காம்பன்சேட் தட் நாளைக்கு டிராஃபிக் மேனேஜர் மாதிரி கொஞ்சம் ஈஸி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லோட் பேலன்சிங் பத்தி நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். நான் லாஸ்ட் வீக்கே இந்த சொல்லியிருந்தேன், அதாவது இந்த வீக்கெண்ட் வந்து வி நீட் லாட் ஆஃப் டைம் டு கவர் விபிஎன், விபிஜி, பாயிண்ட் டு சைட் விபிஎன் அண்ட் அதர் டாபிக்ஸ் கவர் பண்றதுக்கு நமக்கு நிறைய டைம் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம அஷூர் டிஎன்எஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம், ஏன்னா லாஸ்ட் ஒரு சண்டே கிளாஸ் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருந்தது. ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ஹைப்ரிட் நெட்ஒர்க்கிங் அப்படின்னா என்ன, அட்வான்ஸ் நெட்ஒர்க்கிங் ஏன் சொல்றோம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஸ் அன் ஆர்கிடெக்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் தேர்ந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் வரலாம். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து பேண்டமிக் அப்புறம் நிறைய ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஆர் வாட் யூ கால் வர்ச்சுவல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய ரிசோர்ஸஸ் வந்து பப்ளிக் கிளவுட்லையும் சரி ஆன் ப்ரமைசஸ்லையும் இருக்கிற ரிசோர்ஸஸும் நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. தென் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃபீஸஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டீசென்ட்ரலைஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் நிறைய குளோபல் ஆஃபீஸஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கு, நிறைய லொகேஷன்ல வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெட்ஒர்க்கிங் அவைலபிலிட்டி ஆர் நெட்ஒர்க் அவைலபிலிட்டியை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல வந்து டேட்டா வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹையா வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரோ ஆயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அது நிறைய இடத்துல நம்ம சேஃபா பேக்கப் எடுத்து வைக்கணும், ரெப்ளிகேட் பண்ணணும், அது அப்ளிகேஷன்லேருந்து ஆக்சஸ் பண்ண அலோ பண்ணணும், பிட்வீன் கம்பெனிஸ் அதை ஆக்சசிபிளா ஆக்கணும். ஸோ அப்ப ஹைப்ரிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு எவால்வ். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஆப்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். எஸ்பெஷலி ஹைப்ரிட் போகும்போது நம்ம பப்ளிக் கிளவுட் வழியா தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி ஆகணும் டேட்டாவை டு த மோஸ்ட் கேசஸ் ஃபார் த மோஸ்ட் கேசஸ். அப்போ கண்டிப்பாக வந்து செக்யூரிட்டி வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்டில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு விநெட் பியரிங் பார்த்தோம். ஸோ விநெட் பியரிங் எதுக்கு பார்த்தோம், ஒரு பர்டிகுலர் நெட்ஒர்க்கும் ஒரு பர்டிகுலர் வர்ச்சுவல் நெட்ஒர்க்கும் நம்ம ஒரு லாஜிக்கலாக ஒரு குரூப் பண்ணி நமக்கு அதிகமான பேண்ட்வித் கிடைக்கணும், ரொம்ப கம்மியான லேட்டன்சியில வந்து டிரான்சாக்ஷன் நடக்கணும், ஒரே ஒரு சேம் லாஜிக்கல் நெட்ஒர்க் மாதிரி ஆக்ட் பண்ணுன்ற மாதிரி நம்ம த்ரூபுட், லேட்டன்சி, பேண்ட்வித் அப்படி பேசிட்டு இருந்தோம். பட் ஹைப்ரிட் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு போகும்போது செக்யூரிட்டி கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஈவன் வித்தின் அஷூர்லாம் இருந்தால் கூட செக்யூரிட்டி கண்டிப்பாக நம்ம ப்ராப்பராக வந்து டிசைன் பண்ணணும், பட் எக்ஸ்ட்ரீம்லி செக்யூராக இருக்க வேண்டியது ஹைப்ரிட் நெட்ஒர்க்கிங். ஸோ இப்போ ஹைப்ரிட் நெட்ஒர்க்கிங் அப்படின்னா சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய ஹோம் யூசர்ஸ் இருக்கிறாங்க ஆர் நிறைய பிரான்ச் மேபி லைக் வி கேன் சே ரிமோட் ஆஃபீஸஸ் இருக்கு, பிரான்ச் ஆஃபீஸஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரிமோட் லொக்கேஷன்ஸ்லேருந்து யூசர்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. தென் அதே மாதிரி சில ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ் வந்து மெயின் ஆஃபீஸாக இருக்கும் ஆர் வி கேன் கால் இட் அஸ் ஹப் ஆஃபீஸ் ஆர் இது வந்து ஒரு மெயின் ஐடி சப்போர்ட் லொக்கேஷனாக கூட இருக்கலாம். ஸோ அங்கே நிறைய சர்வீஸ் டெஸ்க் டீம் அண்ட் அதர் டீம்ஸ் வந்து ஒரு மெயின் ஐடி சப்போர்ட் லொக்கேஷன்லேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்கும். தென் நம்மளுடைய ஆன் ப்ரமைசஸில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர், நம்மளுடைய ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்லேருந்து அஷூர் டேட்டா சென்டருக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ரெக்யர்மெண்ட்லாம் வரும். இப்போ அதே மாதிரி அஷூருக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா விநெட் டு விநெட் கனெக்டிவிட்டியே செக்யூரா வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே ரெக்கமெண்ட் கேட்பாங்க. ஏன்னா நம்ம வி ஹாவ் டு இன்டர்கனெக்ட் டூ டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் கஸ்டமர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட் ஆர் டூ டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது விநெட் டு விநெட்டே வந்து இந்த செக்யூர் வே நம்ம கனெக்ட் பண்ணணும். பை டிஃபால்ட்டா
வர்ச்சுவல் நெட்ஒர்க் பியரிங்ல டேட்டா வந்து பிளெயின் டெக்ஸ்டா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தெர் இஸ் நோ இன் ஆர் லைக் தெர் இஸ் நோ செக்யூரிட்டி பை டிஃபால்ட். ஸோ அது வந்து அஜூரோடைய பேக் போன்ல டிராவல் ஆகுதுன்றதால இட் டசன்ட் மீன் டேட்டா இஸ் செக்யூர். டேட்டா வந்து அங்கே என்கிரிப்ட் ஆகி டிகிரிப்ட்லாம் ஆகாது. ஸோ இட் இஸ் கோயிங் த்ரூ அ அன்என்கிரிப்டட் சேனல். இப்போ நம்ம மெயினாக இந்த இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹைப்ரிட் ரெக்யூர்மெண்ட். இப்போ இந்த சைடில் என்ன என்விரான்மெண்ட் இருக்குது, நம்மளை நம்ம படிச்சுட்டு இருக்கிறது அஷூர் பப்ளிக் கிளவுடில் ஹோஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ண வேண்டிய ரெக்யூர்மெண்ட் இருக்கும். இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் the solution for each of this case. இப்ப இந்த ரிமோட் ஆஃபீஸ், இந்த ரிமோட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் ஹோம் யூசர்ஸ்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வி கால் இட் அஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ரிமோட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப ஏன் அதை ரிமோட் பாயிண்ட்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த லொகேஷன்ஸ்ல வந்து நமக்கு ஒரு ஹை எண்ட் நெட்ஒர்க்கிங் டிவைஸோ ஒரு அப்ளையன்ஸோ இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பிரான்ச் ஆஃபீஸ் ரிமோட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மாதிரி, அதுல வந்து ஒரு 4-5 யூசர் இருப்பாங்க. ஸோ அவங்க கனெக்ட் பண்ணி ஏதாவது டேட்டா டவுன்லோட் பண்றது இல்லை ஏதாவது புக்கிங் பண்றது புக்கிங் அக்செப்ட் பண்றது அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஒரு மினிமல் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி வாங்கி ஒரு பிராட்பேண்ட் ஆர் ஒரு ஐஎஸ்பிலேருந்து ஒரு மினிமல் கனெக்ஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து ரிட்டன்டென்ட் கனெக்டிவிட்டியோ இல்லை ஒரு ஹை அண்ட் ஸ்விட்சோ ரவுட்டரோ ஃபயர்வால் எல்லாம் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஈவன் நம்ம வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வி மைட் ஹாவ் ஒன்லி கைண்ட் ஆஃப் ப்ராட்பேண்ட் ஸ்விட்சோ இல்லை ஒரு நெட்ஒர்க் கனெக்ஷன் வந்து வாங்கியிருப்போம். நம்ம மெயின் ஆஃபீஸில் போனோம் அப்படின்னா நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து அங்கேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. தென் நிறைய சர்வீஸ் டெஸ்க் டீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் டெஃபினட்டாக வந்து இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ மெயின் சைட். அந்த இடத்துல வந்து நமக்கு வி வில் ஹாவ் நெட்ஒர்க்கிங் கியர்ஸ் ஆர் வென் ஐ சே நெட்ஒர்க்கிங் கியர்ஸ் நிறைய அப்ளையன்சஸ் ஆர் ஸ்விட்சஸ் ரவுட்டர்ஸ் ஃபயர்வால் இந்த மாதிரி நிறைய ஹை எண்ட் டிவைசஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பாக டேட்டா சென்டர் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வந்து நெட்ஒர்க்கிங் டிவைசஸ் வந்து நிறையவே இருக்கும், ஹை எண்ட் நெட்ஒர்க்கிங் டிவைசஸ். ஓகே, ஸோ இப்போ இது வந்து விநெட் டு விநெட் வந்து வித்தின் அஷூர் பிளாட்ஃபார்ம். ஈவன் தோ இட் இஸ் ஹைப்ரிட், ஏன் ஹைப்ரிட் சொல்கிறேன் அப்படின்னா வித்தின் அஷூர் பிட்வீன் கஸ்டமர்ஸ் ஆர் பிட்வீன் லொக்கேஷன்ஸ் பிட்வீன் ரீஜன்ஸ் வந்து நம்ம எப்படி இன்டர் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஈவன் விநெட் பியரிங்கே நம்ம பிட்வீன் ரீஜன் பிட்வீன் கஸ்டமர் வித்தின் த ரீஜன் எல்லாமே பண்ணலாம், லோக்கல் விநெட் பியரிங் குளோபல் விநெட் பியரிங் அதெல்லாம். பட் அதில் வந்து ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா நமக்கு அதில் பை டிஃபால்ட்டாக டேட்டா டிராஃபிக் வந்து வித்தவுட் என்கிரிப்ஷன் வந்து நடக்கும் உங்களுக்கு. தெர் இஸ் நோ பை டிஃபால்ட் என்கிரிப்ஷன் இன் தட் பர்டிகுலர் ஸ்டஃப். யாராவது வந்து அந்த நெட்ஒர்க்கில் வந்து ஈவ்ஸ் ட்ராப்பிங்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஹேக் பண்ணணும்னு நினச்சா தேர் ஆர் சான்சஸ் தே கேன் பி சக்ஸஸ்ஃபுல் தேர். இப்போ இந்த சொல்யூஷன்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அஷூரில் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து தே ஆர் கிவிங் எ கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், எல்லாமே சாஃப்ட்வேர் டிஃபைன்ட். இப்போ நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுவே வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன் கம்ப்யூட், வர்ச்சுவல் மெஷின்ன்றது சாஃப்ட்வேர் டிஃபைன் கம்ப்யூட். இப்போ நம்ம நெட்ஒர்க்கிங் ரவுட்டர்ஸ் ரவுட் டேபிள் அதெல்லாம் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்ஒர்க்கிங் தான் அது. ஸோ இதில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம சாஃப்ட்வேர் மூலயமா டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து ஒரு ப்ரைவேட் டனல் வேணும் இல்லை ஒரு ப்ரைவேட் நெட்ஒர்க் வேணும் அப்படின்னாலே வி ஹாவ் சம்திங் கால்ட் விபிஎன், வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் அப்படின்னா என்ன? ஸோ வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்னா இன் சம் கேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட்டா சென்டர் டு டேட்டா சென்டர் வந்து நம்ம ப்ரைவேட்டாகவே கேபிளிங்கே பண்ணுவோம். பட் இட் டசன்ட் மீன் தட் வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க்னா எப்பவுமே வந்து ஒரு ப்ரைவேட் ஃபிசிக்கல் கேபிளிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி இருக்காது எல்லா சிச்சுவேஷன்லையும். ஸோ விபிஎன் அப்படின்னும் போது இட் இஸ் எ டனல் ஆர் இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ட்ரஸ்டட் டனல் வித் இன் அ பப்ளிக் நெட்ஒர்க். இப்போ நம்ம இன்டர்நெட்டை தான் நம்ம பப்ளிக் நெட்ஒர்க்னு சொல்லுவோம் ஆர் அன்ட்ரஸ்டட் நெட்ஒர்க்னு சொல்லுவோம், பப்ளிக் ஆர் அன்ட்ரஸ்டட் நெட்ஒர்க். இப்போ இந்த அன்ட்ரஸ்டட் நெட்ஒர்க்குள்ள ஒரு ப்ரைவேட்டாக ஒரு டனல் நம்ம கிரியேட் பண்ணி அது மூலயமா டேட்டா டிரான்சாக்ஷன் வந்து பண்ண வைப்போம். அதுதான் வந்து விபிஎனுடைய கான்செப்ட் அது. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா த்ரூ ப்ரைவேட் டனல் வித்தின் த அன்ட்ரஸ்டட் நெட்ஒர்க். ஸோ இது எப்படி பண்ணலாம், இந்த ப்ராக்டிக்கலாக இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் டீட்டெயில் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ ப்ரைவேட் டனல் வித்தின் அன்ட்ரஸ்டட் நெட்ஒர்க், அன்ட்ரஸ்டட் நெட்ஒர்க் நம்ம இங்கே மீன் பண்ணுறது இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை. ஓகே, ஸோ வர்ச்சுவலாக நமக்கு வந்து ஒரு ப்ரைவேட் கனெக்டிவிட்டி ஒரு ப்ரைவேட் டனல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு என்கிரிப்டட் டனல் ஆர் ப்ரைவேட் டனல் ஆர் வி கேன் கால் இட் அஸ் ப்ரைவேட் நெட்ஒர்க். இப்போ இந்த ப்ரைவேட் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டியை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா
அஷூர் சைட்ல வந்து VPN கேட்வே அப்படின்றது வந்து நம்ம கிரியேட் பண்ணோம், ஆர் வி கேன் கால் இட் அஸ் வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே. இப்ப நம்மளுடைய ரிசோர்ஸஸ் அஷூருடைய பப்ளிக் கிளவுட்ல எங்க ஸ்டோர் ஆகுது, அட் த எண்ட் வந்து அது ஒரு வர்ச்சுவல் நெட்ஒர்க் உள்ளதான் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அதை ரன் பண்றோம். அந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க்கை ரீச் பண்றதுக்கான ஒரு கேட்வேன்னு கூட சொல்லலாம், VPN கேட்வே ஆர் வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே அப்படின்ற மாதிரி. இப்ப ஜென்ரலா ஒரு ரியல் டைம் ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா, சாம்பிள்லா பார்த்தோம் அப்படின்னா அங்க மோஸ்ட் ஆஃப் த மிட் சைஸ் டு லார்ஜ் சைஸ் ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி ஹப் அண்ட் ஸ்போக் நெட்ஒர்க்கிங் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஹப் அண்ட் ஸ்போக் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுற நெட்ஒர்க்கை வந்து அந்த ப்ரைமரி லேண்டிங் ஜோன் பாயிண்ட் ஆர் அந்த ப்ரைமரி நெட்ஒர்க்கை வந்து ஹப் நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் கனெக்டிவிட்டிஸ்லாம் வந்து நமக்கு ரெடி பண்ணுற இடம் வந்து ஹப் நெட்ஒர்க். பேக்எண்டில் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் ஒர்க்லோட், நம்மளுடைய சிஸ்டம்ஸ் அதெல்லாம் ரன் பண்ணுறோம் இல்லைங்களா, டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் வெப் சர்வர்ஸ் அந்த மற்ற ஒர்க்லோட்லாம் கிரியேட் பண்ணுறது வந்து ஸ்போக் நெட்ஒர்க்கில் வந்து ரன் ஆகும். அந்த ஸ்போக் நெட்ஒர்க் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பிஸ்னஸ் யூனிட்டுக்கு தனித்தனியாக நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கு தனியாக ஐசோலேஷன் வேணும்னு சொல்லி நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்போக் நெட்ஒர்க் வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் வந்து மாறும். ஸோ ஸ்போக்குன்றது இட் இஸ் அந்த பிரான்ச்டு நெட்ஒர்க் ஆர் அந்த தனித்தனியாக நம்ம ஒரு ஒரு யூனிட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணக்கூடிய நெட்ஒர்க். சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில அதாவது ரொம்ப கம்மியான ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வி நெட்டுக்குள்ளேயே வந்து தனித்தனியா வி நெட் வந்து என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றாங்க. பட் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கிரியேட் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட்டுக்கு தனி சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரொடக்ஷனுக்கு தனி சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு என்விரான்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் தனியா பில்லிங் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு தனியா சப்ஸ்கிரிப்ஷன் போயிடுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பில்லிங் ரெக்யூர்மெண்ட் தனியா இருக்கு, எனக்கு தனியா வந்து மேனேஜ்மெண்ட் பவுண்டரி ஏற்படுத்தி கொடுங்க, இல்லை வந்து எனக்கு ஸ்பிளிட் இன் என்விரான்மெண்ட் வைஸ் நமக்கு வேணும் அப்படின்னா தனித்தனி சப்ஸ்கிரிப்ஷன் போறது வந்து இட் இஸ் அ பெட்டர் சாய்ஸ் ஃப்ரம் ஆர்கிடெக்சரல் ஆஸ்பெக்ட். பட் சில ரொம்ப கம்மியான ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெட்ஒர்க்லேயே தனித்தனியா வந்து ப்ராட் நெட்ஒர்க், டெவலப்மெண்ட், டெஸ்ட் நெட்ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப கம்மியான கேசஸ் தான். பட் மெயினாக ஸ்போக் நெட்ஒர்க் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வைஸ், பிஸ்னஸ் யூனிட் வைஸ் ஆர் அந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக நமக்கு செக்ரிகேஷன் வேணுன்றதை பிரிப்பாங்க. இப்போ ஹைப்ரிட் கனெக்டிவிட்டி, இந்த எக்ஸ்டர்னல் கனெக்டிவிட்டி எல்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் எண்டில் இருக்கக்கூடிய ஹப் நெட்ஒர்க் கூட தான் நடக்கும். இந்த ஹப் நெட்ஒர்க்ன்றது வந்து நீங்கள் ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டிமிலிட்டரைஸ் ஜோன் சொல்லுவாங்க. டிமிலிட்டரைஸ் ஜோன்னா என்ன, டிஎம்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம ஒரு கண்ட்ரியோட பார்டர்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலா பப்ளிக் வாழற இடம் வந்து மிலிட்டரைஸ் ஜோன், அதே மாதிரி இந்த சைடு ஒரு கண்ட்ரில வந்து ஒரு பப்ளிக் நார்மல் பப்ளிக் ரிசோர்ஸஸ்லாம் இருக்கிறவங்க ஒரு பீப்புள்லாம் இருக்கிறது வந்து மிலிட்டரைஸ் ஜோன். ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து காமனா வந்து ஒரு டிமிலிட்டரைஸ் ஜோன் கிரியேட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பார்டர் பிளஸ் அதுல வந்து நம்ம யாரை வேணா ட்ரஸ்ட் பண்ணி அங்கே பேசலாம், அங்கே யூ கேன் யூ ஹாவ் டு do a lot of security inspection and all those things. So and the madri ipa or organization kulla varanum appadina you need to have a kind of dmz network. id on premises data center la dmz network ne solluvom. inga vandu paatham appadina or hub virtual network la nama thaniya vandu or subnet create pannuvom. azure firewall ku thaniya, networking ku thaniya, management ku thaniya. management na adula jump server and the bastion server la create pannuvom illaingla, adhu dhaan vandu nama management subnet nu solluvom. so idula jump box create pannittu இன்கேஸ் தனித்தனி பிஸ்னஸ் யூனிட்டுக்கு தனித்தனியா பாஸ்டியன் கேட்கறாங்களே ஜம்ப் சர்வர் கேட்கறாங்க அப்படின்னா அது உள்ளேயே நம்ம தனியா வந்து அவங்களுக்கு சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணி தரலாம். பட் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. இப்போ இதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா தே மைட் ஹேவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு கனெக்ட் டு ஈச் அதர். வேறஸ் இந்த இதுக்குள்ள வரத்துக்கு, இந்த டிஎம்சி ஜோன்குள்ள வரத்துக்கு, இல்லை இந்த ஹப் நெட்ஒர்க்கை தாண்டறதுக்கு தேர் ஹேஸ் டு பி அ லாட் ஆஃப் security scrutiny that should happen. இதை நம்ம டிஎம்சி ஜோன், டிமிலிட்டரைஸ் ஜோன் சொல்லுவோம். இப்போ இந்த சைடு லெஃப்ட்ல வந்து நம்ம நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு ரிமோட் ஆஃபீஸ் இருக்கு, ஒரு ரிமோட் லொக்கேஷன் இருக்கு, இல்லை நான் வீட்டிலேருந்து வந்து இந்த அஷூர் ரிசோர்ஸஸ் வந்து நான் செக்யூராக கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் அஷூரோட சைட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அஷூரில் வந்து அவங்க கொடுக்குற சொல்யூஷன் வந்து பாயிண்ட் டு சைட் விபிஎன் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ லெட்ஸ் ஆட் த வர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே ஃபர்ஸ்ட். ஸோ இதில் வந்து அஷூரோடைய விபிஎன் இதில் வந்து நம்ம விபிஎன் கனெக்டிவிட்டி இதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். இதில் நம்ம வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே
ஸோ வெர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வேன்றது ஒரு செக்யூர் விபிஎன் கனெக்ட் பண்ண டெர்மினேட் பண்ணக்கூடிய இடம். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் இருக்கிற சைட்ஸ், இன்டர்நெட் சைட்ஸை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணி ஏதாவது பேக்கேஜஸ் டவுன்லோட் பண்ணோம், பேச்சஸ் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நாட் கேட்வே தேவைப்படும். ஸோ இது வந்து எதுக்காக இந்த விபிஎன் கேட்வே யூஸ் ஆகுது அப்படின்னா, விபிஎன் கனெக்டிவிட்டி எல்லாம் நம்ம வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு இந்த விபிஎன் கேட்வேஸ் தேவை. இது வந்து நம்ம விபிஎன் கேட்வேன்னு சொல்லலாம், வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வேன்னு சொல்லலாம். ஏன் அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் நேம் அப்படின்னா, இந்த சைட்ல வந்து வி ஆர் யூசிங் இட் ஃபார் கனெக்டிங் ஆல் த விபிஎன் டெர்மினேஷன்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் த வர்ச்சுவல் நெட்ஒர்க். வர்ச்சுவல் நெட்ஒர்க் வந்து வெளியில போறதுக்கான கேட்வே. அதே மாதிரி வெளியில இருந்து உள்ள வரும்போது வி ஹாவ் ஆல் த விபிஎன் கனெக்ஷன்ஸ் டெர்மினேட்டிங் ஆன் திஸ். ஸோ அப்போ இது விபிஎன் கேட்வேன்னு சொல்லலாம், வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வேன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ரிமோட் சைட்ல இருந்து நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, நமக்கு இந்த சைட்ல வந்து ஒரு ஹை எண்ட் நெட்ஒர்க் ஸ்விட்சோ ஃபயர்வாலோ அது அந்த அப்ளையன்ஸ்லாம் அங்கே இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஒரு மிஷின்லேருந்து டைரக்டா நம்ம இந்த பாயிண்ட் டு சைட் விபிஎன் கனெக்ஷனை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல வந்து கிளைண்ட் விபிஎன் ஆர் கிளைண்ட் விபிஎன் என் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்க வந்து லெட்ஸ் ட்ரை டு ஜஸ்ட் சே இந்த ஐக்கானை யூஸ் பண்ணுவோம். பட் இது பிரைமரியா வந்து இட் இஸ் ஃபார், இது வந்து நம்மளுடைய சிஸ்டம்லேயே வந்து இந்த கிளைண்ட் விபிஎனை வந்து ஆட் பண்ணிப்போம். கிளைண்ட் விபிஎன்றது ஒரு அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனுடைய ரிசோர்ஸஸை வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு விபிஎன் கிளைண்ட்டை வந்து ரன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம அஜூரோடைய நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ரிசோர்ஸஸை வந்து செக்யூராக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு விபிஎன் கிளைண்ட் இங்கே வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து அந்த விபிஎன் கிளைண்ட் மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விபிஎன் கேட்வேவை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் டு சைட் விபிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்லேருந்து நம்ம அஜூரோடைய சைட்டை வந்து கனெக்ட் பண்றோம். ஸோ ரிமோட் சைட்டுக்குலாம் வந்து நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க போறோம், பாயிண்ட் டு சைட் விபிஎன். இதை நம்ம ப்ராக்டிக்கலா இப்போ பார்ப்போம். வேற ஒரு மெயின் ஆஃபீஸ் இருக்கு, இல்லை வந்து ஒரு முக்கியமான ஹப் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா, அந்த லொக்கேஷன்ல வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. சர்வீஸ் டெஸ்க் டீமாக இருப்பாங்க, ஐடி டீமாக இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய ஃபினான்ஸ் ஹெச்ஆர் அந்த மாதிரி முக்கியமாக கோர் டீம்லாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு யூசருக்கும் வந்து நமக்கு தனித்தனியாக வந்து விபிஎன் கிளைண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களை கனெக்ட் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறதுலாம் வந்து இட் இஸ் நான் அந்த என்டையர் மெயின் ஆஃபீஸ் லொக்கேஷன் அந்த ஹப் ஆஃபீஸ் லொக்கேஷனை வந்து லெட்ஸ் ட்ரை என்னென்ன ஐக்கான் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிட்வீன் இந்த பர்டிகுலர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ஐஓன்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக நம்ம இப்போ முன்னாடியெலாம் வந்து விசியோ டயக்ராம்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து லைசன்சிங் அதெல்லாம் இருக்கிறதால இப்போ பப்ளிக் கிளவுட்ல ஆர்கிடெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரா ஐஓ டூல்ஸ் தான் வந்து நிறையாவே யூஸ் பண்ணுறாங்க. நான் அதை பற்றி தனியாக செஷன் இருக்கு நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், இல்லாட்டி நான் இன்னொரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த மாதிரி இந்த டயக்ராம்ஸ்லாம் எப்படி ஈஸியாக போடலாம், என்ன மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றிலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய மெயின் ஆஃபீஸ் லொக்கேஷன், ஆர் வி கேன் கால் இட் அஸ் பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடாது, மெயின் ஆஃபீஸ் ஆர் ஹப் ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, தே கால் இட் அஸ் ரோபோ சைட்ன்னு சொல்லுவாங்க. ஏன் ரோபோ சைட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரிமோட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் தான் வந்து அவங்க ரோபோ சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரோபோ சைட்ஸ் அல்லது ரிமோட் ஆஃபீஸ் பிரான்ச் ஆஃபீஸ் லொக்கேஷன். ஓகே, இது மெயின் ஆஃபீஸ். இப்போ இந்த மெயின் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, யூசிங் சைட் டு சைட் விபிஎன். அதுவும் விபிஎன் தான், பட் அதோடைய ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். நம்ம தனியா கீழே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிப்போம், அதில் ஆட் பண்ண தெரியல. சைட் டு சைட் VPN. ஸோ இது வந்து நம்மளுடைய முக்கியமான ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ்ல இருந்து நம்ம அஜூருடைய கனெக்ஷன் பண்றோம் அப்படின்னா, வி கோ வித் சைட் டு சைட் VPN. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஆன் பிரமைசஸ் டேட்டா சென்டர் இருக்கு அப்படின்னா, அந்த டேட்டா சென்டரை வந்து நம்ம அஜூருடைய லொக்கேஷன் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஓகே டேட்டா சென்டர் திஸ் வுட் பி ஓகே திஸ் இஸ் ஃபைன். இப்போ இந்த டேட்டா சென்டர் லொக்கேஷன்லேருந்து ஆன் பிரமைசஸ் டேட்டா சென்டர் இங்கிருந்து நம்ம
அஷூரோடைய நெட்ஒர்க்கை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் அ கான்செப்ட் கால் எக்ஸ்பிரஸ் ரவுட். இது வந்து டைரக்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏடபிள்யூஎஸ்ல. ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் ரவுட் கனெக்டிவிட்டி. எக்ஸ்பிரஸ் ரவுட்லேயே வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக என்னென்ன டைப் இருக்கு, அது எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து இது மட்டும் என்னன்னா டெடிக்கேட்டட் பிசிக்கல் கேபிளிங். இந்த எக்ஸ்பிரஸ் ரவுட் கனெக்ஷன்ன்றது நம்ம பப்ளிக் நெட்ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், பட் வந்து ப்ரிடாமினா வந்து வி கோ வித் தனியாக பிசிக்கல் டைரக்ட் கேபிளிங் தான் போவாங்க. இது வந்து டைரக்ட் பிசிக்கல் கேபிளிங் கனெக்ஷன். ஸோ அதை பற்றி நான் இன்டெப்தாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், எப்படி அதை கனெக்டிவிட்டி பண்ணுவாங்க, என்னென்ன ப்ரொசீஜர் ப்ராசஸ்லாம் இருக்குன்றது ஷேர் பண்ணுறேன். டைரக்ட் ஃபிசிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் உங்களுடைய ஆன் பிரேம் டேட்டா சென்டர்லேருந்து அஷூர் டேட்டா சென்டருக்கு, இட் இஸ் அ டைரக்ட் ஃபிசிக்கல் கனெக்ஷன். ஸோ டைரக்ட் ஃபிசிக்கல் கனெக்ஷன்னா அப்படியே கேபிள் டைரெக்டாக கொண்டு போக மாட்டாங்க, நடுவில் வந்து ஒரு ஐஎஸ்பி ப்ரொவைடர் அவங்களுடைய நெட்ஒர்க் ரூம் வழியா இல்லை அவங்களுடைய டேட்டா சென்டர் வழியாக தான் அது போய் டெர்மினேட் ஆகும். ஸோ அதை நான் என்னன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் வந்து நிறைய ஆர்கனைசேஷனில் நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மூணு சொல்யூஷனுக்குமே காமனான விஷயம் என்னது, வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே ஆர் விபிஎன் கேட்வே. இப்போ இந்த விபிஎன் கேட்வே அப்படின்றது வந்து ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் தட். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி ஆப்ஷன்ஸ் வரும்ன்றதெல்லாம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜஸ்ட் அ செகண்ட். வீக் டேஸ் ஃபுல்லாக அஷூரில் இருந்தோடனே அஷூர் நிறைய சரி ஏடபிள்யூஎஸ்ல டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததால ஏடபிள்யூஎஸ் கம்ஸ் லாட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வர்ச்சுவல் இல்லை முதல்ல வந்து இதில் கேட்வே எடுத்துப்போம். இந்த கேட்வேஸில் வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே இருக்கு பாருங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து அதாவது ரொம்ப குயிக்காக வந்து டெலிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏன்னா ரொம்ப நேரம் ரன் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட் ரொம்பவே வந்து கம்மியாகும் உங்களுடைய ஃப்ரீ டியரில். ஸோ குயிக்காக வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அஷூர் விபிஎன் கேட்வே கனெக்ட்ஸ் யுவர் ஆன் ப்ரமைசஸ் நெட்ஒர்க் நம்பர் ஒன் சொல்லிட்டாங்க. ஆன் ப்ரமைசஸ் நெட்ஒர்க்கை அஷூர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேட்வேன்னு சொல்லிட்டாங்க. இதில் எது இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சைட் டு சைட் விபிஎன் அண்ட் தென் ரிமோட் பிரான்ச் ஆஃபீஸ் தென் ஆல்சோ உங்களுடைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இது நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ எல்லா எண்ட்யூசர்ஸும் வந்து தே ஆர் நாட் யூஸிங் த சேம் வாட் யூ கால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சில பேர் வந்து மேக் புக் யூஸ் பண்ணலாம், சில பேர் வந்து தே மைட் பி யூஸிங் லினக்ஸ், சில பேர் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி கனெக்டிவிட்டி ஆர் ப்ரோட்டோகால் மாறும். தென் ஆன் ப்ரமைசஸில் இருக்கிற நெட்ஒர்க்கிங் டிவைஸ் வந்து ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு மாதிரி டிவைஸ் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து தே மைட் ஹேவ் பாலோ ஆல்டோ, தே மைட் ஹேவ் செக் பாயிண்ட், தே மைட் ஹேவ் ஃபோர்டிகேட், தே மைட் ஹேவ் சிஸ்கோ, அந்த மாதிரி டிவைஸ் மாறும். இப்போ எல்லா டிவைஸ்லையும் எல்லா ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து தேர் ஆர் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் தட் கேன் பி யூஸ்ட் ஃபார் இன்டர் கனெக்டிங் தீஸ் டூ லொக்கேஷன்ஸ். இப்போ நம்ம விபிஎன் கேட்வே அப்படின்றது ஆர் வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே ரெண்டுமே சேம் தான். ஓகே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தே யூஸ் டு கால் இட் வித் விபிஎன் கேட்வே, இப்போ நம்ம வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கனெக்டிங் ஆன் ப்ரமைசஸ் நெட்ஒர்க் வித் அஷூர் நெட்ஒர்க். அப்போ லெட்ஸ் டூ ஒன் திங். ஸோ இந்த ஒரு விபிஎன் கேட்வே வந்து கிரியேட் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள். ஒரு வர்ச்சுவல் நெட்ஒர்க்குக்கு ஒரு வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே தான் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொஸ்டின் வரும், ஒரு வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே யூஸ் பண்ணி எத்தனை கனெக்ஷன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ யூ கேன் டூ லாட் ஆஃப் மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் யூஸிங் தட். ஸோ இப்போ இந்த நீங்கள் ஒரு சீனியர் இன்ஜினியர், ஒரு டிசைன் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க அப்படின்னா நிறையவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா இட் வில் பி நெவர் எண்டிங் டிஸ்கஷன். ஸோ ஏசி 305க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளானிங் அண்ட் டிசைன் கைட்னே ஒன்று இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் இட் அ நேம். இந்த இடத்துல வந்து let's say I'll call it as an virtual network gateway 01. இந்த இடத்துல வந்து we'll go for east us. okay, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு நேம் ரீஜியன் அடுத்தது கேட்வே டைப் கேக்குறாங்க. இப்போ கேட்வே டைப்ல வந்து
எந்த மாதிரியான கேட்வேவா யூஸ் பண்ண போறீங்களா, இது விபிஎனுக்கு யூஸ் பண்ண போறீங்களா இல்ல எக்ஸ்பிரஸ் ரவுட்க்கு யூஸ் பண்ண போறீங்களான்னு கேக்குறாங்க. சோ அப்ப பாயிண்ட் டு சைட், சைட் டு சைட் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா தென் யூ ஹாவ் டு சூஸ் விபிஎன், ஆர் எல்ஸ் நம்ம டைரக்ட் பிசிக்கல் கனெக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ரவுட் அப்படின்னு சூஸ் பண்ணணும். இப்ப நம்ம விபிஎன் தான் சூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட். இதுல ரவுட் பேஸ்டா பாலிசி பேஸ்டான்னு கேக்குறாங்க. ஜென்ரலா இப்ப வந்து நம்ம பாயிண்ட் டு சைட் விபிஎன் கிளாஸுக்கு வந்து நம்ம ரவுட் பேஸ்ட் தான் சூஸ் பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் எதுவுமே கூட, ஆனா நேம் வச்சு பார்க்கும்போது பாலிசி பேஸ்டுன்றது ரொம்ப லேட்டஸ்ட்ன்ற மாதிரி தெரியும். பட் வந்து ஆக்சுவலா ரவுட் பேஸ்டு தான் வந்து டைனமிக்கான விஷயம், ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளா இருக்கும். ரவுட் பேஸ்ட் தான் வந்து இட் இஸ் மோர் ப்ரிஃபர்ட் ஆல்சோ. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அதுல சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வி ஹாவ் டு சூஸ் எத்தனை என்ன எஸ்கேயூன்னு கேட்குறாங்க. சி அஷூரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இந்த எஸ்கேயூ அப்படின்ற டேர்ம் பார்க்குறீங்க. எஸ்கேயூ அப்படின்னா அது ஸ்டாக் கீப்பிங் யூனிட்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ யூனிட் நமக்கு தேவைப்படும், எவ்வளோ கெப்பாசிட்டி தேவைப்படும், எவ்வளோ லைசன்சஸ் தேவைப்படும், எந்த மாதிரியான நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் தேவைப்படும்ன்றது தான் இந்த எஸ்கேயூ ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ல நம்ம டிசைட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுடைய விபிஎன் கேட்வே நீங்கள் கிரியேட் பண்ணுறது ரிசோர்சஸ் வந்து பேக்எண்ட்ல வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய விபிஎன் கேட்வே சொல்யூஷனும் நீங்க மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ல டிப்ளாய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இன்கேஸ் நீங்க கம்மியான உங்களுக்கு வந்து இது என்ன சொல்றது மிஷன் கிரிட்டிக்கல் ஒர்க்லோடு இல்லை, எனக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா வேணும் அப்படின்னா தென் யூ ஹாவ் டு கோ வித் மேபி ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன் வந்து ப்ரிஃபர்ட், ஆர் எல்ஸ் நீங்க விபிஎன் கேட்வே ஆப்ஷன்ஸ்ல போகலாம். ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ நீங்க அஸ் எ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கோ அண்ட் செக் எந்த மாதிரியான நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் நமக்கு தேவைப்படும், எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட் டு சைட் கனெக்ஷன்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் சைட் டு சைட் கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சூஸ் பண்ணுவோம். இதை நம்ம அப்கிரேட் பண்ணலாம் பட் தென் டவுன்கிரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால கம்மியா சூஸ் பண்ணி அதிகமா போறது ஓகே, பட் இது கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். காஸ்ட் அதிகமான ஒரு விஷயம் அது. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம வி ஹாவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். இதை எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்லாம் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல லேர்ன் மோர் போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒரு டைப்புக்கும் வந்து அதாவது ஒரு ஒரு எஸ்கேயூக்கும் நம்பர் ஆஃப் கனெக்டிவிட்டி வந்து மாறும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பேசிக் போனோம் அப்படின்னா பேசிக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, பாயிண்ட் டு சைட் ஐகேஇ வெர்ஷன் டூ ஓப்பன் விபிஎன்லாம் சப்போர்ட் ஆகாது. அப்போ மோஸ்ட்டாக வந்து லினக்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே நாட் சப்போர்ட்டட் அப்படின்னா லினக்ஸ் சிஸ்டம்ஸ் உங்கள் ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தென் யூ ஷுட் நாட் கோ ஃபார் பேசிக். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல கனெக்டிவிட்டி வந்து 250 என் பாயிண்ட் கனெக்ஷன்ஸ் தான் வந்து சப்போர்ட்டட் சொல்கிறாங்க. அதே மாதிரி சைட் டு சைட் டனலிங் ப்ரோட்டோக்கால் கனெக்ஷன்ஸும் வந்து 128 தான் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஆர்கனைசேஷனில் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும், அது மூலயமா சின்ன சின்ன ஃபைல்ஸ் அப்லோட்லாம் பண்ணுவாங்க யூசர்ஸ் அப்படின்னா தென் ரெண்டு விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும், கெப்பாசிட்டியும் கன்சிடர் பண்ணணும், த்ரூபுட்டும் கன்சிடர் பண்ணணும், தென் வி ஆல்சோ ஹாவ் டு கன்சிடர் நம்பர் ஆஃப் கனெக்ஷன் பாயிண்ட்ஸ். இப்போ நமக்கு 1000 யூசர் இருப்பாங்க அப்படின்னா தென் யூ ஹாவ் டு கோ ஃபார் கேட்வே 3 டைப். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு பேண்ட்வித் அதிகமாக கிடைக்கும், நம்பர் ஆஃப் சைட் டு சைட் டனல்ஸும் வந்து நம்ம நிறைய பண்ண முடியும். இன்கேஸ் நிறைய ரிமோட் லொக்கேஷன்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ் நான் கனெக்ட் பண்ணணும். இப்போ யூஎஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கில் ஆஃபீஸ் வந்து சின்ன சின்ன ஆஃபீஸ் இருக்கும், அதெல்லாம் சைட் டு சைட் விபிஎன்ல கனெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து யூ ஹாவ் டு கோ ஃபார் கேட்வே டைப் 4 அந்த மாதிரி நம்ம போனோம். ஸோ அதே மாதிரி ஜென்ரேஷன் 2 வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் ப்ரோட்டோக்கால், லேட்டஸ்ட் ரவுட்டிங் மெத்தட்ஸ், லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரேஷன் 1 வந்து காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ மேபி வந்து இனிஷியலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது காஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் லேட்டர் வந்து நிறைய இன்டர் கனெக்ஷன் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். இப்போ இதில் மெயினாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏசின்னு வர்றது எல்லாமே வந்து சைட் ரிட்டன்டன்சி அதாவது ஜோன் ரிட்டன்டன்சி இருக்கும். டேட்டா சென்டர் வந்து மல்டிபிள் டேட்டா சென்டரில் வந்து இந்த கேட்வே டிப்ளாய் ஆகும். ஸோ இப்போ நம்மளுடைய ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனாலும் ஆர் சொல்யூஷன் ஆர் விபிஎன் கனெக்டிவிட்டி சொல்யூஷன் வந்து இம்பாக்ட் ஆகாது. இன்கேஸ் 3 அவைலபிலிட்டி ஜோன் வந்து ஆப்ஷன் என்னன்னா இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் 3 டேட்டா சென்டர்ல இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. இது என்னன்னா இந்த சொல்யூஷன் தான் இதே கெப்பாசிட்டி கான்செப்ட், பட் உங்களுக்கு வந்து அவைலபிள் இன் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன். ஏன்னா எல்லா டேட்டா சென்டர் எல்லா ரீஜன்லையும் வந்து யூ டோன்ட் ஹேவ் டூ மெனி நம்பர் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன், மேக்ஸிமம் வந்து 3-4 தான் இருக்கு அஷூரை பொறுத்த வரைக்கும். ஏடபிள்யூஎஸ்ல தான் நீங்கள் 6 பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இது இட் இஸ் ஹேவிங் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் ரிட்டன்டென்சின்றது மட்டும் புரிஞ்சுக்கங்க. டோன்ட் கமிட்
த்ரீ டேட்டா சென்டர்ஸ் ஃபோர் டேட்டா சென்டர்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு சில இடத்துல வந்து த்ரீ டேட்டா சென்டர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க ஃபெசிலிட்டி, பட் நம்மளுடைய மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது அஸ் அன் ஆர்கிடெக்ட், கஸ்டமருக்கு என்ன மாதிரியான நம்பர் ஆஃப் சைட் டு சைட் கனெக்ஷன் தேவைப்படுது, எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க, அது மூலயமா நிறைய டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்களா, இதோடைய சென்சிட்டிவிட்டி, இது இந்த கனெக்டிவ் கனெக்ஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ப்ரையாரிட்டி என்னன்றதை பார்த்து நம்ம மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ல போகலாமா போக வேண்டாமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் டிப்ளாய் பண்ண வேண்டாம், பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து நான் ரெண்டு அவைலபிலிட்டி ஜோனில் வந்து செலக்ட் பண்ணி போகிறேன், பட் ஐ திங்க் ஃபார் அஸ் இதுவே மோர் தேன் சஃபிஷியன்ட் தான். ஓகே லெட்ஸ் கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஜென்ரேஷன் ஒன்னா ஜென்ரேஷன் டூவா, ஜென்ரேஷன் டூ வந்து ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். ஓகே, ஸோ அதுதான் டீஃபால்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ், ஆக்டிவ் கனெக்ஷன் ரெசிலியன்சி, தென் வந்து நிறைய டைப் ஆஃப் ஒர்க்லோடைய டிரான்சாக்ஷன், ஏன்னா இப்போ நிறைய மாடர்ன் அப்ளிகேஷனில் வந்து நிறைய ப்ரோட்டோகால்ஸ் புதுசு புதுசாக வருது உங்களுக்கு. இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து ஃபார்மெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்மியான ஃபைல் ஃபார்மெட்ஸ் தான் இருக்கும், இப்போ டாட் சிஎஸ்வி டாட் டெக்ஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போல்லாம் நிறைய மாடர்ன் அப்ளிகேஷனில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மெட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ வந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் டிவைசஸை நம்ம சூஸ் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த நெட்ஒர்க்குக்கு கிரியேட் பண்ண போறோம்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு வந்து ஓகே, ஸோ ஐ திங்க் ஒரு ஆட்டோமேஷன் நெட்ஒர்க் இருக்கு, நான் புதுசாக ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ நியூ நெட்ஒர்க். ஸோ இது வந்து ஐ வில் கால் இட் அஸ் ஸ்டான் ஈஸ்ட் யூஎஸ் விநெட் 01. பின் ரேஞ்ச் ஓகே, திஸ் இஸ் ஃபைன், திஸ் இஸ் ஆல் ஃபைன், திஸ் இஸ் குட். ஓகே, ஸோ ஐ திங்க் இது ஓகே தான். 10 ரேஞ்ச் ஓகே, ரிசோர்ஸ் குரூப் வந்து எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணிக்கிறேன், சேவ் இட். ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேட்வே சப்நெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். கேட்வே சப்நெட்ல தான் நம்மளுடைய நெட்ஒர்க் கேட்வே, அந்த விபிஎன் கேட்வே டிவைசஸ் ஆர் அந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னா தனியா வந்து ஒரு கேட்வே சப்நெட்ல தான் கிரியேட் ஆகும். உங்களுடைய ஒர்க்லோட், உங்களுடைய ஜம்ப் சர்வரோ இல்லை உங்களுடைய ஒர்க்லோட் இருக்க சப்நெட்ல அது கிரியேட் பண்ணக்கூடாது, கிரியேட் ஆகாது. ஆக்சுவலா பை டிசைன் வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூரும் சரி ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தனியா கேட்வே சப்நெட்னே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம நேம் வந்து நம்ம கிட்ட வந்து சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்களே அந்த டிஃபால்ட் நேம் கேட்வே சப்நெட் அப்படின்னே ஒரு நேம் கொடுத்துதான் அது கிரியேட் ஆகும். ஸோ அதில் தான் நம்மளுடைய இப்போ இந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே வந்து கிரியேட் ஆக போகுது. ஸோ மற்ற ஒர்க்லோட்ஸ்க்கு நம்ம அடிஷ்னலாக சப்நெட் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வேக்குன்னு ஒரு பப்ளிக் ஐபி அசைன் ஆகும். ஓகே, ஸோ அந்த பப்ளிக் ஐபி பெட்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் மூவ் திஸ் டு இங்கே இந்த கேட்வே சப்நெட்டில் இருக்க மாதிரியே நான் காமிச்சிடுறேன். ஸோ லெட் மீ இருங்க, இந்த டைரக்ஷன் இதுவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ நம்ம ஒரு பப்ளிக் ஐபி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டான் வி வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே பப்ளிக் ஐபி 01. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் எஸ்கேயு சூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் எஸ்கேயு சூஸ் பண்ணிங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன் வரும். இந்த இடத்துல எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹையர் ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னா நீங்கள் இங்கே மேலே எஸ்கேயு சூஸ் பண்ணுறதை பொறுத்து இங்கே பேசிக்கா ஸ்டாண்டர்டா இல்லை அசைன்மெண்ட் வந்து ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா அப்படின்றதெல்லாம் மாறும். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே வந்து ஹைலி மிஷன் கிரிட்டிக்கல் ஒர்க்லோட்லாம் போகும்போது நீங்கள் ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி கொடுக்கறது தான் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட், அது வந்து டைனமிக்காக கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ ரிட்டன்டென்சி வேணும்னு கேட்குறாங்க. நான் ரெண்டு அவைலபிலிட்டி ஜோனில் ரிட்டன்டென்சி கிரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஆக்டிவ் மோட் வேணுமான்னு கேட்குறாங்க, நான் அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து யூ கேன் டிசைட், ஓகே உங்களுக்கு செகண்ட் பப்ளிக் ஐபி வேணுமா வேணாமா அப்படின்றது. ஓகே, நான் வந்து சரி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் சோன் ரிட்டன்டன் போயிடுறேன். ஐ ஜஸ்ட் கோ வித் ஸ்டான் வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே பப்ளிக் ஐபி 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுவும் வந்து ஜோன் ரிட்டன்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஜோன் 1 ஜோன் 2ன்னு கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ யூ வில் கோ வித் ஆட்டோ ஜோன் ரிட்டன்டன்ட். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பிஜிபி வந்து கான்ஃபியர் பண்ணுறோம் அப்படின்னா பார்டர் கேட்வே சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் டிவைஸ்லேயும் நீங்கள் பிஜிபி எனேபிள் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அந்த இடத்துல இங்கே எனேபிள் பண்ணிங்கன்னா அங்கே அந்த நெட்ஒர்க் இன்ஜினியரை வந்து ஆன் பிரேம் டேட்டா சென்டரில் இருக்கிற இன்ஜினியர் ஆர் ஆன் பிரேம்
மெயின் ஆஃபீஸில் இருக்கிற இன்ஜினியரை வந்து நம்ம பிஜிபி ப்ரோட்டோக்கால் கான்ஃபியர் பண்ணி அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்என் நம்பர் அந்த இதெல்லாம் இருக்குது, அட்டோனமஸ் சிஸ்டம் நம்பர்லாம் அசைன் பண்ணணும். பட் இப்போதைக்கு நம்ம காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், வில் ஜஸ்ட் டிசேபிள் த பிஜிபி ப்ரோட்டோக்கால் அண்ட் தென் வில் கோ வித் ரவுட்டிங் மெத்தட். ஓகே, ஸோ இப்படி சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன், லெட் சி வாட் இட் டஸ். வேலிடேஷன்லாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே ஃபைன், இப்போ இது கிரியேட் ஆகட்டும், இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஜென்ரலாக வந்து இஃப் யூ ஆர் லக்கி எனஃப் 20 மினிட்ஸ் கிரியேட் ஆகும், இல்லாட்டி இட் இட் மை டேக் அப் டு 40 மினிட்ஸ். லெட் சி. ஸோ இதில் வந்து ஓகே ஃபைன், இது கிரியேட் ஆகட்டும். மீன் வைல் ஐ ஜஸ்ட் ஷோ யூ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பேக் எண்ட் வர்ச்சுவல் நெட்ஒர்க். இதில் வந்து ஃபஸ்ட்டு நெட்ஒர்க் கிரியேட் ஆகணும், கிரியேட் ஆகட்டும். ஸோ கிரியேட் ஆன உடனே இதில் இப்போ முக்கியமாக நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பார்த்தோம், கேட்வேக்குன்னு தனியாக வந்து ஒரு சப்நெட் கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த சப்நெட்டை வந்து நீங்கள் இட் ஷுட் பி டெடிக்கேட்டட் ஃபார் கேட்வே டிவைசஸ், அதுவும் அந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே விபிஎனுக்கான கேட்வே டிவைசஸ் மட்டும்தான் அதில் இருக்கணும். நோ ஒர்க்லோட்ஸ் ஷுட் பி ஹோஸ்டட் இன் திஸ் சப்நெட். இது வந்து செக்யூரிட்டி இஷ்யூ மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து அது ஸ்னிஃபிங் ஆர் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் அது. அந்த இடத்துல நம்ம இந்த அடிஷ்னல் சிஸ்டம்ஸ்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அது ஓப்பனாக இன்டர்நெட்ல விசிபிளாக இருந்துருச்சு அப்படின்னா தென் இட் வில் ஹேவ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஓகே, ஸோ இந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் டேக் அப் டு 45 மினிட்ஸ். ஸோ தேர் ஷுட் பி அ லாட் ஆஃப் பேஷன்ஸ் நீடட். ஸோ அது பொறுமையாக கிரியேட் ஆகட்டும். இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். இது வரைக்கும் ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ஐல் கம் டு தி ஸ்க்ரீன். Question இல்லை அப்படின்னா then we'll start talking about one by one. இப்போ நம்ம ஓகே, ஸோ இந்த question கேட்குறேன். இப்போ என்னுடைய ஹப் நெட்ஒர்க் இருக்கு, பேக் அண்ட் ஸ்போக் நெட்ஒர்க் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு விநெட்டுக்குள்ளே நான் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா விநெட் பியரிங் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கே நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் ஒன் மோர் வர்ச்சுவல் நெட்ஒர்க் எடுத்துக்கலாம், இன்னொரு விநெட் இருக்குன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த விநெட் கூட வந்து நான் ஐ வாண்ட் டு டூ எ செக்யூர் கனெக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து கால் இட் இஸ் டேட்டா விநெட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்போக் விநெட் அப்ளிகேஷன் சர்வர்ஸ்லேருந்து இந்த டேட்டா விநெட் சர்வரை வந்து நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஐ வாண்ட் டு ஹாவ் எ சொல்யூஷன் இம்ப்ளிமெண்டட். ஸோ அப்போ என்ன மாதிரியான சொல்யூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க இந்த இடத்துல? விநெட் பியரிங் போகலாம், பட் ஆனால் எனக்கு வந்து டேட்டா வந்து செக்யூராக போகணும்னு நான் சொல்கிறேன், அதாவது என்கிரிப்டட் சேனலில் போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தெர் இஸ் எ கான்செப்ட் கால்ட் விநெட் டு விநெட் பியரிங், ஆர் சாரி விநெட் டு விநெட் கனெக்ஷன், விபிஎன் கனெக்ஷன். லெட்ஸ் நாட் யூஸ் திஸ். ஸோ we'll have a vnet to vnet vpn connection. So adu eppadi pannalam abindrada first paakalam. So ipo nama rendu virtual network devices nama secure ah connect pananum. We have got a vnet stan east us virtual network 01 irukku. Okay, so idhula vandu address space la vandu we have created this address space. Idhula vandu subnet paathom appadina
இடத்துல இதே நேம்ல தான் வந்து AWS எல்லா எல்லா நெட்வொர்க் எல்லா பப்ளிக் கிளவுட்லயும் இதே மாதிரி தான் கிரியேட் ஆகும். கேட்வே சப்நெட் அப்படின்றது, கேட்வே சப்நெட் தான் நேம், இங்க இருக்கு ஆல்ரெடி பேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லெட்ஸ் டூ ஒன் திங், இதை நம்ம அடுத்தது வந்து தனியாகவும் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம், இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ யூ கேன் கிரியேட், யூ கேன் ஹேவ் ஒன்லி ஒன் கேட்வே சப்நெட் இன் அ வர்ச்சுவல் நெட்ஒர்க். ஓகே, ஸோ இப்போ இன்னொரு விநெட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். I'll call this as group. இதை நம்ம எங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, we can just create it in some other location, UK South. Call it as and UK South VNet 01. Next. இதுக்கு எதுவும் எனேபிள் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து you can have a different range. We'll go with I-12. So, இதுக்குள்ள வந்து we'll have some range. இந்த இடத்துல வந்து நம்ம கேட்வே சப்நெட் வேணும்னு, நம்ம கேட்வே சப்நெட் ஆர் என்ன மாதிரி பர்பஸ்க்கு அப்படின்றத நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வேன்னு சூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன ஆகுது பாருங்க, கேட்வே சப்நெட்டாக மாறிடுச்சு. ஸோ நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஃபால்ட்டாக ஒரு நெட்ஒர்க் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம், 0.0.24.256. ஓகே, திஸ் ஷுட் பி ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு சப்நெட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வேன்னு சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சப்நெட் கிரியேட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் இனஃப். மினிமம் வந்து /27 இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் நிறைய வேணும்னா அது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம அதில் அந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே டிவைசஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு வந்து ஒரு 4-5 IP மேலே தேவைப்படாது. ஸோ இப்படி கிரியேட் பண்ணிவிடுவோம் நம்ம. லெட்ஸ் கம்ப்ளீட் இட். இப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் கிரியேட் பண்ணலாம், அரல்ஸ் நம்ம ஒரு வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வேல ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாவும் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் மூலமா. ஓகே, ஸோ இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் நெட்ஒர்க்குக்கும் நம்ம வி வாண்ட் டு இன்டர் கனெக்ட் தீஸ் டூ நெட்ஒர்க். அதாவது ஈஸ்ட் யூஎஸில் இருக்கிற டேட்டா சென்டர் அஜூர் நெட்ஒர்க்கும் யூகே சவுத்தில் இருக்கிற ஒரு டேட்டா சென்டர் நெட்ஒர்க்கும் நான் இன்டர் கனெக்ட் பண்ண போகிறேன். இது வந்து வித் இன் த ரீஜனை நீங்கள் பண்ணி பாருங்கள், தப்பு கிடையாது. பட் நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து பிட்வீன் டேட்டா சென்டர்ஸ், பிட்வீன் லொகேஷன் ரீஜன்ஸ் நான் பண்ணுறேன். இப்போ கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே போயிட்டு இதில் I'll just call it as UK South Virtual Network Gateway 01. இப்போ இந்த இடத்துல நான் I'll just go and choose UK South சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஷன் வந்து சேம் VPN. இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக அங்கே என்ன சூஸ் பண்ணோமோ அதே மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இது யூகே சவுத். ஓகே, ஸோ கேட்வே சப்நெட் ஆல்ரெடி இங்கே இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக இங்கே சூஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அந்த நேமில் இருக்கிறதால பர்ஃபெக்ட். இந்த இடத்துல வி கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சே யூகே சவுத் வர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வே பப்ளிக் ஐபி 01 அவைலபிலிட்டி ஜோன் ரிட்டண்டன்ட் யூகே சவுத் virtual network gateway public IP 02 availability zone redundant and then let's go and review and create it. Okay, ரெண்டு network gateway create ஆயிடுச்சு. இப்ப சில கஸ்டமருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா pricing பத்தி questions வர ஆரம்பிக்கும். see இப்ப நான் வந்து ஆல்ரெடி நான் VNet to VNet வந்து VNet peering மூலயமாவே நான் கனெக்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பேண்ட்வித் அதிகமாக இருக்குது, லோ லேட்டன்சி இருக்குது, சேம் லாஜிக்கல் நெட்ஒர்க்கிங், மைக்ரோசாஃப்டுடைய பேக் போன் வழியாக போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட்
அங்கே மிஸ் ஆகிறது வந்து செக்யூரிட்டி. ஸோ இப்போ நம்ம இதை வேணால் கம்பேர் பண்ணிடலாம். தட் வே இட் இஸ் இட் வில் பி லிட்டில் மோர் கிளியர். இப்போ நம்ம VNet to VNet solution எதுக்காக போகணும், VNet to VNet. ஸோ இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் அஜூருடைய வர்ச்சுவல் நெட்ஒர்க்கை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து எல்லாருக்கும் நான் வர்றது VNet பியரிங். ஸோ இந்த VNet பியரிங்கில் வந்து என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் டெஃபினட்டாக வந்து ரெண்டு நெட்ஒர்க் லோக்கலாகவும் கனெக்ட் பண்ணலாம், லோக்கல் VNet பியரிங் பண்ணலாம். அப்படின்னா என்னென்னா, வி ஆர் கனெக்டிங் டூ VNets வித்தின் த சேம் ரீஜியன். ஸோ அதுவும் நம்ம பண்ணி பார்த்தோம் அன்னைக்கு ப்ராக்டிக்கலாக. தென் வி ஆல்சோ டிட் அ குளோபல் VNet பியரிங் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் ரீஜன், யூஎஸ் அண்ட் யூகேக்கு நடுவில் வி டிட் இட் டூ VNet பிட்வீன் ரீஜன்ஸ். தென் இங்கே வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, இதில் சார்ஜஸும் இருக்குது. ஓகே, ஸோ இன்க்ரெஸ்னா இன்பவுண்ட் டேட்டாவுக்கும் நமக்கு சார்ஜஸ் இருக்குது, இக்ரெஸ் அவுட்பவுண்டுக்கும் சார்ஜஸ் இருக்குது. நம்ம வந்து இன்டர்நெட் ப்ரொவைடருக்கு பே பண்ணாமல் நம்ம மைக்ரோசாஃப்ட்க்கு பே பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, மைக்ரோசாஃப்டுடைய பேக் போன் நெட்ஒர்க் வழியாக தான் இங்கே டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. VNet பியரிங் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் பேக் போன் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறதால தான் நமக்கு நிறைய லிஸ்டட் பெனிஃபிட்ஸ் நம்ம சொன்னோம். இப்போ இங்கே வந்து நம்மளுடைய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். More bandwidth, low latency, unlimited network speed, same logical network, data வந்து back-end நெட்ஒர்க்கில் இருக்குது அப்படின்ற விஷயத்தெலாம் இங்கே மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, செக்யூரிட்டி வந்து மிஸ் ஆகுது. ஸோ அந்த செக்யூரிட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னா, VNet to VNet peering connectionல உங்களுக்கு கிடைக்கும். VNet to VNet VPN கனெக்ஷனில். ஸோ அப்போ இதில் என்ன ட்ராபேக் வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ இதில் வந்து பேண்ட்வித் லிமிட்டேஷன் வந்து வர ஆரம்பிக்கும். நமக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்பீட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து பேண்ட்வித் கம்மியாகும். பேண்ட்வித் வந்து மேபி ஐ திங்க் அரவுண்ட் ஒரு 2GB 3GB அந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஸ்பீட் கிடைக்கும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 100 MBPSலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் உங்களுடைய ஆப்ஷன். I think you can go up to 2GBPS or somewhere around that, okay? But ana romba common ah use pandrathu vandu 1.25GBPS and the mari networking in the speed point arthla we saw some speed right to 5GBPS varaikum kudukranga. Okay, so and the mari namakku 5GB, okay, some case la vandu 10GBPS varaikum poranga, but we have to verify. Okay, so 10GBPS varaikum nama polam, whereas inga vandu ungalku vandu and the mari limitations vandu perusa irukadhu. ஓகே, எங்கே நம்மளுடைய VNet பியரிங்கில். ஸோ VNet டு VNet VPNலே நமக்கு 10GBPS வந்து இட்ஸ் இட்ஸ் குட் திங். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், பப்ளிக் ஐபியை வந்து இன்வால்வ் பண்ணுறோம். வேறஸ் VNet டு VNet பியரிங் பண்ணும்போது நோ செப்பரேட் பப்ளிக் ஐபிஎஸ் நீடட் ஃபார் த கனெக்டிவிட்டி. அதே மாதிரி இந்த இடத்துல VNet to VNet VPN கனெக்ஷனுக்கு VPN கேட்வே ஆர் VNet கேட்வே அப்படின்ற ஒரு சொல்யூஷனை நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே தான் நமக்கு மெயின் ட்விஸ்டே இருக்கு. என்னன்னா, இந்த இதுக்கு அடிஷ்னல் ப்ரைசிங் இருக்கு, ப்ரைசிங் ஃபார் VNet கேட்வே. அதே மாதிரி சரி அப்போ வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு காஸ்ட் இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா, இதில் டேட்டா ஈக்ரெஸ்க்கு மட்டும் காஸ்ட் இருக்கு, அதாவது அவுட்பவுண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் ப்ரைசிங் இருக்கு. ப்ளஸ் டேட்டாவுடைய ப்ராசஸிங்க்கு கொஞ்சம் ஓவர் ஹெட் வரும். எப்பயுமே நம்ம வந்து டேட்டா வந்து செக்யூராக என்கிரிப்ட் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோனஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்க மாதிரி லோ லேட்டன்சியில் வந்து இங்கே மாட்ரேட் லேட்டன்சியாக மாறிடும் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நமக்கு டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும், என்கிரிப்ட் ஆகும், டீக்ரிப்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ஓவர் ஹெட் இருக்கும். இப்போ நம்ம அந்த VNet பியரிங் வந்து நம்ம ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா, வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல வந்து நமக்கு, மினிட்ஸ் கூட ஆகல, ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. வேற இப்போ இந்த VNet டு VNet கனெக்ஷனுக்கு வந்து அந்த VPN கேட்வே கிரியேஷன் எவ்வளோ நேரம் ஆகுது, இட் டேக்ஸ் அப் டு 45 மினிட்ஸ் வரைக்கும் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டிப்ளாய்மெண்ட் டைம், இதோடைய மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட் இருக்கு. வேற VNet டு VNet கேட்வே வந்து கெட்ஸ் கிரியேட்டட் இன்
ஃபியூ செகண்ட்ஸ். அதே மாதிரி நமக்கு அடிஷ்னல் நோ மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட், நம்ம தனியாக வந்து எந்த ஒரு டிவைஸோ ஒரு கேட்வே அப்ளையன்ஸோ எதுவும் நம்ம மேனேஜ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்கேஸ் கஸ்டமர் வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் சொல்யூஷனும் வேணாம் இதுவும் வேணாம் எனக்கு, சரி விநெட் பியரிங்கே வேணும் பட் இது ரொம்ப காஸ்டா இருக்கு, எனக்கு விபிஎன் கேட்வே வந்து ஹையர் எண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் வேணும் அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாஃப்ட்வேர் லெவல் என்கிரிப்ஷன் ஏதாவது பண்ணலாம் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு மட்டும், சாஃப்ட்வேர் லெவல் என்கிரிப்ஷன். எனக்கு என்டையர் எல்லா அப்ளிகேஷனுக்கும் எனக்கு என்கிரிப்ஷன் வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு தனியா வந்து ஒரு சாஃப்ட்வேர் லெவல்ல வந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிட்டு அதுல நீங்க சாஃப்ட்வேர் லெவல் என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு டெஸ்டினேஷன் சைட்லயும் சாஃப்ட்வேர் லெவல் என்கிரிப்ஷன் போலாம். ஓகே, அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன பேக்கெட் போலாம், உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் அந்த அப்ளிகேஷன் டீமுக்கு மட்டும் அந்த ஆக்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, பட் கம்ப்ளீட்டா எல்லா அப்ளிகேஷனுமே செக்யூரா கனெக்ட் ஆகணும் பிட்வீன் கஸ்டமர் பிட்வீன் லொகேஷன்ஸ் அப்படின்னா, தென் விநெட் டு விநெட் விபிஎன் கேட்வே இஸ் த பெட்டர் சொல்யூஷன். ஸோ லெட்ஸ் சீ. ஹலோ, கேளுங்க. சாய் பேசுறேன். ஓவர்சீஸ் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஓவர்சீஸில் போய் தான் ஆகணும் கேபிள். ஓகே, கேபிள் வந்து இட் கேனாட் கோ ஆன் த ஏர் ஆர் என்ன சொல்கிறது மறைச்சிலாம் கொண்டு போக முடியாது. ஸோ டேட்டா கண்டிப்பாக வந்து ஓவர்சீஸ் கேபிளிங்கில் தான் போகணும். அப்போ ஓவர்சீஸ் கேபிளிங்கில் போகிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சம் ஒன் கேன் இன்க்ளூட் தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் மலிஷியஸ் அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து என்ன பண்ணுறோம், இன்டர்நெட் ப்ரொவைடரோட கேபிள் வழியாக போகாமல் மைக்ரோசாஃப்டோடைய பேக் போன் கேபிள் வழியாக போகிறது தான் இங்கே நம்ம மாத்திரமே தவிர, கண்டிப்பாக டேட்டா ஹேஸ் டு கெட் டிரான்ஸ்மிட்டட். ஸோ அப்போ வந்து அங்கே அன்என்கிரிப்டடாக தான் டேட்டா வந்து உங்களுக்கு விநெட் பியரிங்கில் நடக்குது. ஓகே, டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறது பிட்வீன் ரீஜன் த்ரூ விநெட் பியரிங் வந்து இட் கோஸ் த்ரூ அ அன்என்கிரிப்டட் டனல் அன்என்கிரிப்டட் கேபிளிங் கனெக்ஷன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி கேன் ஸ்னிஃப் த டேட்டா, வி கேன் கோ அண்ட் ட்ரை டு மிரர் த டேட்டா. ஸோ மைக்ரோசாஃப்ட் வில் நாட் பி லயபிள் இஃப் இட் இஸ் லைக் தட். அதுக்கு தானே இந்த சொல்யூஷன் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஆமா, ஸோ தே ஆர் கிவிங் உங்களுக்கு வந்து சி, நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வேற மாதிரி பேசலாம். இப்போ வந்து எப்படின்னா, இந்த சினாரியோ எங்கெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து நான் வந்து டேட்டா ரெப்ளிகேட் பண்ணணும், நான் வந்து ஆக்டிவ் டிரெக்டரி டொமைன் கண்ட்ரோலர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து பிட்வீன் லொக்கேஷன்ஸ் வந்து ஃபாஸ்டா எனக்கு வந்து யூசர்ஸ் கிரியேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் எல்லாமே ரெசிப்ரோகேட் ஆகணும், இல்லாட்டி என்னுடைய டேட்டா பேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அசின்கரனஸ் லெவல்ல இருக்கணும் ஸ்பீடு அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இஃப் கஸ்டமர் இஸ் டாக்கிங் அபவுட் ஸ்பீட் லேட்டன்சி பேண்ட்வித் அப்படின்ற மாதிரி ரொம்ப என்ன சொல்றது வாட் யூ கால் மேட்ச் டு மேட்ச் டேட்டா லெவல்ல தான் யோசிக்கிறாங்க அப்படின்னா விநெட் பியரிங் இஸ் மச் பெட்டர். பட் செக்யூரிட்டின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் யூ ஹாவ் டு டெஃபினெட்லி என்கிரிப்ட் இட், யூ ஹாவ் டு கோ ஃபார் விநெட் டு விநெட் விபிஎன் கனெக்ஷன். Thank you. So backups எடுத்து வைக்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து இட் கேன் கோ த்ரூ விநெட் பியரிங். ஸோ லெட்ஸ் சீ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம், கிரியேட் ஆயிருக்கான்ட்டு. கண்டிப்பாக டைம் ஆகும். லெட்ஸ் சீ, இட்ஸ் ஒன் virtual network gateway. First வந்து நம்ம ஸ்டான் விபிஎன் கேட்வே என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அப்டேட்டிங்கில் தான் இருக்குது. It takes more time actually, at least 20 to 25 minutes minimum, maximum it can go up to 40-45 minutes. So இந்த இடத்துல தான் நம்ம point to site connection, VNet to VNet connection இதெல்லாம் இங்கே தான் கான்ஃபியர் பண்ணுவோம். ஸோ இதுன்னு அப்டேட் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணலாம், எனக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆக்டிவ் மோட் அண்ட் தென் அந்த ரிட்டன்டென்சி எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு கனெக்ஷன் கான்ஃபிகர் த VNet to VNet connectivity இங்கே தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை. அது வந்து எரர் அடிக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா அது இன்னும் கிரியேட் ஆகி முடியல. ஓகே, இன்னும் அது எனேபிள் ஆகலை பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த இடத்துல தான் வந்து விநெட் டு விநெட்டா எக்ஸ்பிரஸ் ரவுட்டா சைட் டு சைட்டான்ற மூணு ஆப்ஷன் வரும்.
ஓகே, இதுவும் கிரியேட் ஆயிருக்காது, அப்டேட்டிங்ல தான் இருக்கும். ஆமாம், One more small dot. Excel, one minute. Excel. எக்ஸெல் ஃபைல். ஓகே, இதுல PS2 VPN next previous page PS2 previous page. ஓகே, இருங்க, அங்க இல்ல நினைக்கிறேன், இங்க virtual private gateway. சொல்லுங்க. இப்போ இங்க நீங்க போட்டிருக்கீங்க கேட்வே சப்நெட்ல நோ வொர்க்லோட் ஷட் பீ ஹோஸ்டட் இன் தி சப்நெட். ஆமா, சோ அந்த இதுல வந்து எந்த ஒரு சர்வர்ஸும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது, வெப் சர்வரோ, அதுதான் நான் ஒர்க்லோடுன்னு சொல்றேன். அதாவது எண்ட் யூசரோட அப்ளிகேஷன் ரிலேட்டட் சிஸ்டம்ஸ் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது, வெப் சர்வர், ஜம்ப் சர்வர். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அதுல ஜம்ப் சர்வர் அதிலே சொல்யூஷன் பண்ணிடுவாங்க அந்த கேட்வே சப்நெட்லே. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அதாவது பாஸ்டியன் சர்வர், உங்களுடைய என்ன சொல்லுவீங்க, டெர்மினல் சர்வர், ஜம்ப் சர்வர். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸை வந்து அப்ளிகேஷன் ரிலேட்டட் சிஸ்டம்ஸ் இல்லை உங்களுடைய யூட்டிலிட்டி ரிலேட்டட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து அதில் கிரியேட் பண்ணக்கூடாது. எஃப்டிபி சர்வர் சில பேர் சொல்யூஷன் பண்ணும்போது இந்த கேட்வே சப்நெட்ல வந்து சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை கிரியேட் பண்ண அலோவ் பண்ணிடுவாங்க. அப்படி அலோவ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. இது சோ யூ ஆர் கிரியேட்டிங் இட் செப்பரேட்லி இல்லையா, அது கேட்வே தா? ஆமா, கேட்வே யூ ஆர் சப்நெட் தனியா கிரியேட் பண்ணது, ஹப் ஆர் எனிதிங், ரைட்? ஹப்ல தான் கிரியேட் பண்றோம். ஓகே, வி ஆர் யூசிங் இட் அஸ் எ ஹப் நெட்வொர்க், பட் அதுக்குன்னு தனியா இப்ப எனக்கு பாஸ்டியன் சர்வர் தனியா வேணா ஒரு தனி ரேஞ்ச் கிரியேட் பண்ணி அதுல கிரியேட் பண்ணுங்க அந்த ஜம்ப் சர்வர்ஸ் எல்லாம் மேனேஜ்மெண்ட் சப். ஆமா, ஐபி ரேஞ்ச். ஸோ இன் கேஸ் நீங்க ஃபயர் வாலுக்கு தனியா வேணா, சில பேர் ஃபயர் வாலுமே இதுல மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன, அவங்க ஆன் பிரேம்ல வந்து அந்த டிமிலிட்டரை ஜோன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே விலேன் கான்செப்ட் வச்சு செக்ரிகேட் பண்ணுவாங்க. பட் இங்க பப்ளிக் கிளவுட்ல வந்து சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா ஒரு நெட்ஒர்க்கிங் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்டோடைய ஜென்ரலா ஆர்கனைசேஷன்ல நீங்க போனீங்கனாலே மிட் சைஸ் டு பிக் சைஸ் ஆர்கனைசேஷன்ல வந்து ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்டு இருக்கும். ஸோ கண்டிப்பா அதுல வந்து அவங்க இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஜஸ்ட் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா விட் டிசைன்ல அது ப்ரெசென்ட் பண்ணும்போதே வி ஷுட் அவாய்ட் சச் மிஸ்டேக்ஸ். இப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆக்டிவிட்டி ஆர் ஐடிஎஸ்எம்ல வந்து டேப் கேப்லாம் இருக்கோ, அந்த மாதிரி வந்து ஆர்கிடெக்சர் ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு போர்டு இருக்கும் ஆர்கனைசேஷன்ல, அதான் ஆர்கிடெக்சர் ரிவ்யூ போர்டுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம டெக்னாலஜி அட்வைசரி போர்டு ஆர் டெக்னிக்கல் அட்வைசரி போர்டு, சேஞ்ச் அட்வைசரி போர்டுலாம் சொல்லுவோம்ல. இப்போ ஒரு சேஞ்ச் ரெக்வஸ்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதை ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்றதுக்கு இந்த டீம் இருப்பாங்க ஐடிஎஸ்எம்ல. வேற ஆர்கிடெக்சரல் இதுல வந்து ப்ரோகிராம் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ற ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் ரிவ்யூ போர்டு அட்வைசரி டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க டிசைன் சொல்லும் போதே அவங்க வந்து தே வில் டெஃபினெட்லி ஆஸ்க் அஸ் டு கிரியேட் செப்பரேட் சப்மிட். Thank you. ஓகே, ஒன்று ரெடி ஆயிடுச்சு, இட் இஸ் ரெடி ஃபார் கனெக்ஷன். இன்னொன்று ரெடி ஆகல, ஃபைன். ஸோ பட் மீன் வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டான் வெர்ச்சுவல் நெட்ஒர்க் கேட்வேவை நம்ம வீட்டில இருந்து இருக்கிற சிஸ்டம்ஸ் ஆர் நம்மளுடைய மற்ற பப்ளிக் கிளவுட்ல இருக்கிற சிஸ்டம்ஸ்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹோம் நெட்ஒர்க்லேருந்து கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த பாயிண்ட் சைட் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்மளுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் சம் சர்வர் இன் டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபி. ஏன்னா வந்து நான் இப்போ ஏடபிள்யூஎஸ்லேயே ஒரு விஎம் கிரியேட் பண்ணி நான் அதில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஈவன் என்னுடைய ஹோம் நெட்ஒர்க்கில் இருக்கிற விஎம்யும் சிஸ்டமையும் நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது அகெயின் ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்குல்ல, இதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். வில் கோ அண்ட் கிரியேட் இட் இன் சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், சிங்கப்பூர் ஆர் சம்வேர். இது வந்து வேற கம்ப்ளீட் வேற நெட்ஒர்க்கில் கிரியேட் பண்ணிக்கலாம். மை ஸ்டாண்ட் PC01 அப்படின்னு எடுத்துக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஏஷியா பசிபிக்ல கிரியேட் பண்ணுவோம். ஸோ இட் கேன் பி விண்டோஸ் ஆர் எனி பிசி, வாட் எவர் யூ வாண்ட் டு ஹேவ். ஈவன் வந்து நீங்கள் ஒரு விண்டோஸ் 10 கூட இருக்கலாம்.
FI. இப்போ இந்த சொல்யூஷன் வந்து சில கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல இருந்து ஓபன் விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுவும் வந்து இட்ஸ் ஓகே டு யூஸ். அதோடைய ரெக்கார்டிங்கும் எங்கிட்ட இருக்கும், நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனல்ல செக் பண்ணீங்க அப்படின்னா ஓபன் விபிஎன் யூஸ் பண்ணி கூட இந்த சொல்யூஷன் பண்ணலாம். ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. எல்லாத்துக்குமே வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எனக்கு நான் வந்து சைட் டு சைட் விபிஎன் வந்து நான் அஷூரோட சொல்யூஷன் எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாக வருது அப்படின்னா நீங்க ஓபன் ஸ்வான் அப்படின்ற ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அது மூலயமா நம்ம பண்ணலாம். அதோடைய லேபும் வந்து நமக்கு டெமோ வந்து நம்மளுடைய சேனல்ல இருக்கும். தென் இதுலயுமே வந்து நம்ம ஓபன் விபிஎன் யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் அஷூர் ப்ரொவைடட் ஆர் ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைடட் சொல்யூஷன் வந்து காஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ வித் யுவர் ஓன் சொல்யூஷன். யுவர் நம்ம சொல்யூஷன்ல போறதால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு அந்த டிவைஸ்ல கண்ட்ரோல் இருக்கும், நம்மளால அந்த சிஸ்டம் மேனேஜ் பண்ண முடியும். பட் ரிட்டன்டென்சி இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, நம்ம அந்த ஓபன் விபிஎனோ இல்லை வந்து இந்த தேர்ட் பார்ட்டி சொல்யூஷன் டிப்ளாய் பண்ணும்போது இந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி ரிட்டன்டென்சி கிடைக்காது. அது ஒன்று தான் பெரிய ட்ராபேக் அங்கே.